நம்முடைய வாழ்க்கையோட வெற்றி நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே இருக்கின்றது. யாக்கோபு 3:4 நாம் பார்ப்போமேயானால், கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். A big cargo ship depends upon a small rudder. எவ்வளோ பெரிய கப்பலாக இருக்கும், எவ்வளோ சுமைகளை தாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கும், ஆனால் அவ்வளவு சுமைகளையும் அந்த ஒரு சிறு சுக்கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ரேடர் அதை வழிநடத்தி செல்லுகிறதாக இருக்கின்றது. அதை வழிநடத்தி செல்லக்கூடிய அது மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியம் நாம் செய்யும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் பெரும்பாலான நேரங்களிலே இது நடக்காது, இது தோல்வி அடைந்து விடும், இது இவன் வழங்க மாட்டான், நான் சுகவீனமாக இருக்கேன், நான் செத்து போயிடுவேன் இப்படின்னு நம்ம சொல்லுவோம். தீர்க்கதரிசிகள் கூட அப்படி தான் சொன்னாங்க. பலவீனமான போதெல்லாம் எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் மறித்து போகிறேன் ஆண்டவரே. யோனா சொல்கிறார், நான் மறித்து போகிறேன் ஆண்டவரே. தாவீது சொல்கிறார், ஏன் ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கணும், எல்லாம் என்னை துரத்துறாங்களே அப்படி நம்ம கூட அழுவோம் சில நேரங்களில். அது தவறு இல்லை, ஆனால் நம்மை நாமே நாம் சபித்து கொண்டு இருப்போமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம். பலவீனப்படும் பொழுதெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, பலவீனத்திலே நம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், When I am weak, I will say I am strong என்று வசனம் சொல்லுகிறது நமக்கு, நம்மை திடப்படுத்துகிறார். அப்படி இருக்கும் பொழுது Let us speak victory in our life, Let us speak health in our life, Let us speak success in our life, strong அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்கும் பொழுது, குறிப்பா இந்த வருஷத்துல நான் ஆரம்பத்துல இருந்து, இட் இஸ் நாட் அ பாசிட்டிவ் மெசேஜ், இட் இஸ் அ ஃபெய்த்ஃபுல் மெசேஜ். ஏதோ பாசிட்டிவ் மோட்டிவேஷனல் மெசேஜ் காலையில கொடுக்கறதுக்காக நான் வரல, அதுக்கு இல்லை. இந்த வாக்குத்தங்களை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை வைத்து நாம் தேற்றுதலோடு நடக்க நாம் ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும். பலவீனன் பலவான் என்று சொல்ல கடவன் என்று சொல்லப்படுகின்ற ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து. எரேமியா தீர்க்கதரிசி அப்படிதான் சொல்லுகிறார், ஐயோ நான் வந்து சின்ன பையனா இருக்கேனே, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, நான் எப்படி போய் இந்த பணியை நான் செய்ய முடியும், இந்த தீர்க்கதரிச வார்த்தையை நான் எப்படி செய்ய வேண்டும், இன்னைக்கு காலையில் நீங்க ஒரு மீட்டிங்க்கு போக வேண்டியதா இருக்கா, இல்ல சில பேரோட பேச வேண்டுமா இருக்குமா, நான் எப்படி இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா, எரேமியா 3:9 வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்கிறார். ஆண்டவர் அவருடைய வாயை, எரேமியாவோட வாயை தொட்டு வார்த்தைகளை வைக்கிறேன் என்றார். மோசே சொல்லுகிறார், நான் திக்கு வாயனாயிற்றே, நான் எப்படி செய்ய முடியும் என்று சொல்ல, அப்ப சொல்றாரு, நீ போயா, நான் உன் கூட பேசுவேன், உன்னை என்ன பேசணும்ன்ற நான் சொல்லித்தரேன் அப்படின்னு கர்த்தர் எரேமியாவின் வாயை தொட்டு என்று சொல்லுகிறார். அது போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சீர்திருத்த சொல்லுகிறார். புலம்பினது போதும், கிருபர்ஸ் ஆர் கிருபர்ஸ் ஈவன் இன் பாரடைஸ். அவங்க பரலோகத்தில் விட்டா கூட அழுதுட்டே புலம்பிட்டே இருப்பாங்க, இது சரியில்லை 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 சரியில்லை, எதுவும் சரியில்லை, உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், வார்த்தையிலே நாம் சரியாக நிற்போம். நிறைவாக யோசுவா 3:8 பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லுகிறார், அப்பொழுது புத்திமானாய் நீ நடந்து கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். இத்தனை வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறவர், அவர் வாயை தொடுகின்ற ஆண்டவர், வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஆண்டவர். இன்று காலையிலே whatever you say you are saying consistently you are moving towards it என்று நினைவுபடுத்துகிறார். நாம் எதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று நாம் சொல்லுவோம், என் பலவீனத்திலே பலன் பூர்ணமாய் விளங்கும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நம்புவேன் என் இயேசு ஒருவரையே என்று சொல்லி, என் பாதையெல்லாம் அந்தகாரமாய் இருந்தாலும் அவருடைய வார்த்தை நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும் என்று சொல்லி நடப்போம். காட் மார்னிங்.